தமிழகம் எங்கும் வந்து ஆலயங்களில் வந்து தாக்குதல்கள் நடைபெற்றுருக்கு. நம்ம சிறுவாச்சூரை பார்க்குறோம், இப்போ சமீபத்தில் அவினாசி கோவிலில் நடந்த அந்த தாக்குதலை பார்க்குறோம். இதெல்லாம் வந்து திட்டமிட்டு இந்து ஆலயங்களை அந்த வழிபாட்டு முறைகளை வந்து சிதைக்கக்கூடியதாக தான் நம்ம இவ்வளோ நாள் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போது சமீப காலத்தில் பார்த்தா மீண்டும் ஒரு புதுமையாக இருக்குது. என்னன்னு பார்த்தா கோவில்கள், அதாவது ஒரு குறிப்பிட்ட அந்த இனம் சார்ந்த மக்கள், குறிப்பிட்ட அந்த ஒரு பிரிவை சேர்ந்த மக்கள் வந்து அவங்க வழிபாட்டு குலதெய்வம் மாதிரி ஒரு கோவில் வச்சு வழிபட்டுட்டு இருக்காங்க. அதில் வேறு ஒரு பிரிவினர் புகுந்து எனக்கும் இதில் வந்து நீ வந்து வழிபாட்டு முறையை கொடுக்கணும், எனக்கும் அதில் உரிமையை கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய புதிய புதிய பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்கு. அதுக்கு உதாரணம் பார்த்தோம்னா விழுப்புரம் மாவட்டம் அந்த மேல்பாதி கிராமத்தில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். அதே போல் கரூர் மாவட்டம் வீரணாம்பட்டியில் என்ன பிரச்சனை வந்ததுங்கிறத பார்த்தோம். செங்கல்பட்டு திரௌபதி அம்மன் கோவிலில் அதே போல் போஸ்டரை பார்த்துட்டு சில பிரிவினர் போய் இது வந்து பொதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் எழுப்பக்கூடியதை பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சமய துறவிகளை வைத்து கொண்டு இது ஒரு அமைதி குழு அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸோட பொதுச் செயலாளர் தத்தாத்திரேய ஒசபல்லேங்கிறவர் ஒரு வழிகாட்டு குழு மாதிரி ஒன்று போடுவோம், போட்டு லோக்கல்லே இருக்கக்கூடிய துறவிகளை வைத்து அமைதி பேச்சுவார்த்தையை முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இது மிக சரியானது. இது ஆர்எஸ்எஸ் தொடர்ச்சியாக இதே போன்ற பணிகளை செய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். வட மாநிலங்களிலேயும் கூட சில இடத்துல ரொம்ப சென்சிட்டிவான ஏரியாலெல்லாம் பார்க்குறோம், மலைவாழ் பகுதியில் பார்க்குறோம். இதே போன்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இப்போ வந்து தொடர்ச்சியாக இப்பொழுது அந்தந்த இடத்துல வந்து பட்டியல் சமூகத்தை உள்ள அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது. எப்படி, ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு யோசிக்கும் பொழுது இந்து முன்னணி சார்ந்தவர்கள்லாம் ஏதோ சொல்லியிருக்காங்க அப்படின்னோடனே அந்த ஊர் மக்கள்கிட்டலாம் அவர் பேசிட்டு துறவியர்களை வைத்து நம்ம வந்து அவுட்ரீச் பண்ணணும், எல்லா சமுதாய மக்களையும் பார்க்கணும்னு. அதாவது அரசியல்வாதிகளுக்கு எப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னா, எந்த தலைக்கட்டு ஜாஸ்தி, யாருக்கு ஆதரவாக நம்ம இங்கே நிற்கலாம், ஏன்னா அவனுக்கு ஓட்டுங்கிறது தான் அதில் கணக்கு. ஆனால் ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கத்திற்கு அவங்களுக்கு என்னென்னா, எல்லா சமுதாய மக்களும் இணக்கமாக அங்கே இருக்கணும், வாழணும், அவங்கவுங்களுடைய வழிபாட்டு உரிமையை அவங்க வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அந்த வகையிலே தான் திரு ஓசபலே அவர்கள் இதை சொல்லியிருக்கிறார்னு நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஜூன் 7ஆம் தேதி சீல் வச்சாங்க. அதற்கு முன்னால் 8 கட்ட பேச்சுவார்த்தையும் மேல்பாதியில் நடந்திருக்குது. அது அந்த தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து எங்கள் சமுதாயத்துக்கான கோயில், எங்கள் சமுதாய கோயிலே இதை குலதெய்வமாக வச்சுருக்கிறவங்க தான் நாங்கள் உள்ளே விடுவோம். தோ அவங்க வன்னியராக இருக்கிறாங்கிறதுக்காக எல்லாருமே இங்கே வந்து பொங்கல் வச்செல்லாம் வச்சுருறது இல்லை, இதை வந்து குலதெய்வமாக ஏற்றுருந்த தர்மராஜா அந்த திரௌபதி அம்மனுங்கிறவங்க யாருக்கெல்லாம் குலதெய்வமாக இருக்குதோ அவங்க தான் இங்கே வராங்க அப்படின்னு. இது வட மாவட்டங்கள் அங்கங்கே இருக்கிறது தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதற்கு பிறகு 9ஆம் தேதி கோட்டாட்சியர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு 82 பேருக்கு வந்து அழைப்பு ஆணை கொடுத்து உங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய விளக்கங்களை எல்லாம் எழுத்துப்பூர்வமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 தரப்பினரும் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துட்டு இது சட்டப்பிரகாரம் என்ன நடவடிக்கை எடுக்குமோ எடுக்கணும் எடுப்போம் அப்படின்னு கோட்டாட்சியர் சொல்லியிருக்கிறார். இதில் என்ன விஷயம் இருக்குன்னா, இப்பொழுது திருமாவளவன் வந்து வள்ளுவர் கோட்டத்தில் நேற்று ஒரு போராட்டம் வைக்கிறார். என்னென்னா, அதாவது நாங்கள் நினச்சிருந்தா பட்டியல் சமூகத்தினர் வந்து அந்த கோயில் உள்ளார் போயிருப்பாங்க, ஆனால் 2 சமூகமும் வரக்கூடாது என்று அதிகார வர்க்கம் தடுத்திருக்கிறது. அதிகார வர்க்கம்னா யார்? அரசு தானே, அரசு. நீங்கள் அந்த கூட்டணியில் தானே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு. சமீபத்தில் பார்க்குறோம், மதுரையில் இதே போன்று ஒரு கோயில் திருவிழா, அதில் ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் பிரச்சனை வந்திருந்தது. இரு சமூகத்திற்கு இடையே ஒரு பதற்றம் அடிதடி நடந்துருச்சு, அவங்களுடைய டூ வீலர்லாம் அடித்து உடைச்சிட்டாங்க அந்த தெருவில் பூந்துன்னு. ஸோ அதை வந்து போய் பார்ப்பதற்காக திருமாவளவன் அவர்கள் மதுரை போனார். மதுரை போயிட்டு ஏர்போர்ட்லேருந்து செய்தியாளர்களை சந்தித்து சொல்லும் பொழுது அவர் என்ன சொன்னார்னா, இந்த ஆட்சியில் வந்து தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், பட்டியல் சமூகத்திற்கு எதிராக பல சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு. இவர் தான் வாய்க்கிழிய சொல்கிறாரு, இது திராவிட மாடல் அரசு, சமூக நீதிக்கான அரசு, சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய அரசு அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த ஆட்சியில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் அந்த மலம் கழித்தவர்கள் யார் அப்படிங்கிற கணக்கெடுப்பு தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. யார் ஆண் எத்தனை பெண் எத்தனைன்னு தான் இருந்திருக்கு. எவன் செஞ்சாலும் இப்போது வரைக்கும்
கண்டுபிடிக்கலை இந்த புதுக்கோட்டையில், வேங்கவே இல்லை. இது போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டீங்க, இந்த கரூரில் வீராணம்பட்டி காளியம்மன் கோயிலில் அதுலேயும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் உள்ளே விடலை அப்படின்னு. அதில் இன்னும் சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு எதிராக ஊரொளி கவுண்டர் அப்படிங்கிற அந்த சமுதாயத்துக்கு எதிராக பல வழக்குகளையும் எஸ்சிஎஸ்சி ஆக்டில், எஸ்சிஎஸ்டி ஆக்டில் போட்டு பல பேரை கைது செய்திருக்காங்க. 17 பேர் மேலே இந்த குளித்தலை ஆர்டிஓடைய காரை அடித்து உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட இப்போ வழக்கு பதிஞ்சிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா, திமுக எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் இது போன்ற ஒரு பதற்றம், ஒரு ஜாதிய மோதல் வந்து கொண்டே இருக்கிறது. ஏன் காரணம் என்னென்னா, மிகப்பெரிய பிரச்சனைகள் வேறு ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அதை மூடி மறைப்பதற்காகவும் அதை மடைமாற்றுவதற்காகத்தான் இதை அவர்கள் செய்கிறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறோம். குறிப்பாக ஜாதிய பிரச்சனைகள். இப்போ செந்தில் பாலாஜி மது விலக்கு மற்றும் ஆயத்தீர்வை மின்சாரத்துறை அமைச்சர், அவர் வீட்டில் ரைடு நடந்தது, அவருக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அந்த உறவினர்கள் கான்ட்ராக்டர்ஸு எல்லா வீட்டிலையும் ரைடு நடந்தது. அதை மடைமாற்றுவதற்காகவும் இதே போன்ற அதே பகுதியிலேயே இப்பொழுது பட்டியல் சமூகத்தை உள்ள உடலை அப்படின்னு சொல்லி கரூரில் ஒரு பிரச்சனை. ஆகவே ஒரு பிரச்சனையை இருக்கும் பொழுது அதை மடைமாற்றுவதற்காக இன்னொரு ஜாதி பிரச்சனை. இது இன்றைக்கி இந்த விடியல் அரசில் தான் இப்படி செய்கிறாங்களான்னா, இல்லை இவங்க அப்பா ஆட்சியிலையும் இப்படித்தான். இப்போ மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களை வந்து தாமிரபரணி ஆற்றுல வச்சு காவல்துறையை வச்சு அங்கே என்ன நடந்ததுன்னு பார்க்குறோம். கிட்டத்தட்ட 17-18 உயிர்கள் போனது. ஆகவே திமுக எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுது ஜாதி மோதல்கள், மத மோதல்களும் ஏற்படும். கோவை குண்டுவெடிப்பு இவங்க வந்து ஆட்சியில் தான் நடந்தது. ஆகவே இவங்க செய்யக்கூடிய ஊழல், இவங்க பண்ணக்கூடிய தகுடு தத்தங்கள், இதையெல்லாம் மறைப்பதற்காகவே வேண்டுமென்றே இது போன்ற ஜாதி மோதல்கள் இவர்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர்களால் உருவாக்கப்படுகிறதா, இல்லை இவர்களுக்காக இவர்கள் கொடுக்குற கூலிக்காக அந்த பிரச்சனைகள் ஏற்படுத்தப்படுகிறதாங்கிற சந்தேகமே இப்போ நமக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. காரணம், வேங்கைகளுக்கு பெரிய அளவு இதே போன்ற ஆர்ப்பாட்டம் நடத்தலை. திமுகவுடைய சேர்ந்த ஒன்றிய செயலாளர் ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிறவர் கோயில் உள்ளார உடலை அவர் அடிப்பேன் உதப்பேன்னு சொல்லும் பொழுது இந்த போராட்டம் நடக்கலை. சேலம் பக்கத்தில் தஞ்சாவூர் பகுதியில் ஒரு நரிக்குறவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பழைய பொருட்களை எல்லாம் எடுக்க வந்தாங்கன்னா அவங்கள செருப்பாலேயே அடித்தார் திமுக கணவர். அப்பெல்லாம் யாருமே கொதிக்கலை. ஆனால் இப்பொழுது இந்த பிரச்சனையை அங்கங்கே ஆரம்பிக்கிறது. இதை வந்து அட்ரஸ் யாரால் பண்ண முடியும் அப்படின்னா, இணக்கமாக இந்த பிரச்சனையை தீர்க்கணும். அதாவது போராட்டம் புரட்சின்னு ஏதாவது சொல்லி ஒரு அதாவது நாங்கள் கோயிலில் வந்து உள்ளே வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி தீரா பகையை வேண்டுமானால் இரண்டு சமுதாயத்திற்கு இந்த அரசியல் கட்சிகளால் செய்ய முடியும். ஆனால் ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்பு தான் ரெண்டு பக்கமும் பேசி இதை சரி பண்ணக்கூடிய வேலையை அவர்கள் தான் பல இடங்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்திருக்காங்க. தென் மாவட்டங்களில் தீண்டாமை சுவர் என்று இருந்தது. அந்த தீண்டாமை சுவரை வைத்து கம்யூனிஸ்ட் வேணால் பெரிய அரசியலை செய்தது. ஆனால் அந்த தீண்டாமை சுவர் தகர்த்தெறிவதற்கு காரணமாக இருந்தது விஹெச்பி அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. பல இடங்களிலே இது போன்ற சமூகங்களுக்கு இடையேயான பிரச்சனையை ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் தான் தீர்த்து வச்சிருக்கு. இதற்கு மிகவும் நம்ம முன்னோடியாக பார்க்கக்கூடியது காஞ்சி மடாதிபதி ஜெயேந்திரர் அவர்கள். ஏற்கனவே அவர் வந்து மதமாற்றங்கள் நடக்கின்ற பொழுதும் சரி, பட்டியல் சமூகத்தினர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கும்போது ஜெயேந்திரர் அவர்கள் தான் அந்த பக்கத்துலலாம் அந்த பகுதியிலலாம் சென்று பல உதவிகளை செய்திருக்கிறார். அதனால் அதில் இன்ஸ்பயர் ஆகி வந்தவர் தான் இப்பொழுது பாஜகவிலே பட்டியல் சமூகத்தின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய தடா பெரியசாமி போன்றவர்கள்லாம். ஸோ ஆகவே ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும், அதை சார்ந்த இந்து அமைப்புகள் எல்லாமே வந்து இணக்கமான ஒரு சூழல் தமிழகத்தில் வரணும் அப்படின்னு தான் போராடி கொண்டு இருக்கிறாரு, அதற்காகவே வேலை செய்து கொண்டு இருக்கிறாரு. ஆனால் தொடர்ச்சியாக இரண்டு சமூகங்கள் இப்போ பாருங்கள், நேற்று திருமாவளவன் சொல்லும் பொழுதே என்ன சொல்கிறார், இந்த கோயில் பிரச்சனைக்கு காரணமே வந்து பாஜகவும் ஆர்எஸ்எஸ்ஸும் தான், ஆகவே வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அவர்களை வந்து தள்ளி நிற்க சொல்லணும், நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஸையும் பாஜகவை என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னா இவருடைய எண்ணம் என்னென்னா, நாம் தொடர்ச்சியாக நான் இந்த பக்கம் பட்டியல் சமூகத்திலிருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, நீங்கள் அந்த பக்கத்திலிருந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, இதை வந்து பிரச்சனையும் சரியாக விடாமல் நாம் பார்த்து கொள்வோம், நமக்கு இதுதான் அரசியல் அப்படின்னு இவர்கள் நினைக்கிறார்களோ என்கிறது தான். இவ்வளவு நாள் காவேரின்னு பிரச்சனை இருந்தது, மோடி இப்போ தீர்த்து வச்சுட்டார், இப்போ என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல இல்லை. அதை வைத்து ஒரு சாதாரண ஒரு படம் ரிலீஸ் ஆனால் கூட காலேஜில் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுவோம், என்னடா காவேரியில் கர்நாடகாக்காரன் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான். இப்போ அதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியல. ஆகவே
நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை எக்காலத்திலும் தீர்ந்துவிடக்கூடாது என்று நினைப்பவர்கள் இந்த அரசியல் கட்சிகள். இதற்கு இணக்கமான சூழலில் இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று போராடி அதற்காக வேலை செய்வது ஆர்எஸ்எஸ் என்பது மீண்டும் அந்த பொதுச் செயலாளர்களுடைய அறிக்கையிலிருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை வந்து லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த துறவிகளால் தீர்த்து வைக்க முடியுங்கிறத நம்ம கண்டிப்பாக அவர்களால் தான் முடியும். இதை வந்து இது என்ன ஆல்ரெடி வந்து இதை வந்து செய்து இதை வெற்றியும் கண்டிருக்கிறது ஆர்எஸ்எஸ். நார்த் இந்தியாலையும் இதே போல் நடந்திருக்கிறது. தமிழகத்திலும் இதை வந்து ட்ரையல் அண்டு என்ன சக்ஸஸ் ஃபார்முலா இதுதான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதுவும் அதே போன்ற ஒரு ஒரு தீர்வை நோக்கி கண்டிப்பாக செல்லும் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை. இப்போ தமிழகம் முழுவதும் பல்வேறு கோவில் இருக்கிறது, பல்வேறு பிரிவினர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு பிரிவினருக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறையை வைத்து அவங்க பின்பற்றுறாங்க. ஒவ்வொரு பிரிவினருக்கும் ஒரு குலதெய்வமும் இருக்குது. ஸோ அவர்கள் அந்த வழிபாட்டு முறையை பின்பற்றும் போது நான் வேற்று ஒரு பிரிவிலேருந்து வந்துட்டு எனக்கும் அதே முறையை கொடுங்கங்கிறது அது முறைதானா? இல்லை இது முறையா இல்லையா, அதாவது எல்லா சமூகத்திற்கும் வந்து கோயிலில் வழிபாடு, இப்போ எனக்கு அந்த வழியாக போகிறேன், அந்த கோயிலில் போய் கும்பிடணும், எனக்கு ஆசை வந்ததுன்னா போகிறதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதை இணக்கமாக எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். இப்போ நம்ம பார்க்குறோம், வேங்கை வயலில் மிக முக்கியமானது அந்த நீர். அந்த நீரில் வந்து யாரோ ஒருத்தர் மலம் கழிச்சிட்டாங்கிறது இஷ்யூ. இதை மடை மாற்றுவதற்கு அப்பொழுது கலெக்டராக இருந்தவர் என்ன பண்ணார், நான் கோயிலில் இவ்வளோ நாள் பட்டியல் சமூகத்தை விடலை, நான் அவங்கள வந்து வைத்தியநாதர் மாதிரி இவங்க நினைச்சுக்கிட்டு இந்த கவிதா ராம பண்ண அந்த கூத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். ஏன்னா ஒரு விஷயத்தை மடைமாற்றுவதற்காக ஒன்று, ஏன்னா இவங்களுக்கு வந்து கிட்ட பார்வை இன்னைக்கு இந்த பிரச்சனையை எப்படி இதை மடைமாற்றலாம் அப்படிங்கிறது. ஆர்எஸ்எஸ்க்கு நீண்ட கால தொலைநோக்கு பார்வை இருக்கிறது. சமுதாயங்களுக்குள்ளாரே பிணக்குகள் இருக்கக்கூடாது, பிரச்சனைகள் தீர்ந்து இணக்கமாக வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய கொள்கை. அதன்படி ஆர்எஸ்எஸ் செயல்படும், செயல்பட்டும் வெற்றியும் கண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை.